2015 ஆண்டு வெளியான என்னை அறிந்தால் திரைப்படத்தில் அருண் விஜயுடன் ஜோடி போட்டு நடித்தவர் பார்வதி நாயர். இந்த திரைப்படத்தை அடுத்து உத்தம வில்லன் கோடிட்ட இடங்களை நிரப்புக, மாலை நேரத்து மயக்கம் எங்ககிட்ட மோதாது என பல படங்களில் நடித்துள்ளார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என அனைத்து மொழிகளிலும் தற்போது நடித்து வருகிறார். இந்த நிலையில் இணையத்தில் ஆக்டிவாக இருக்கும் பார்வதி நாயர் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஆஸ்க் மீ எனி திங் என்ற கேள்வி பதில் நிகழ்ச்சியில் ரசிகர்களின் பல கேள்விகளுக்கு கலகலப்பாக பதிலளித்து கொண்டிருந்தார். அப்போது ரசிகர் ஒருவர், நீங்க பான் மூவிஸ் பார்த்துள்ளீர்களா என்று வில்லங்கமான கேள்வியை கேட்டுள்ளார். இதை சற்றும் எதிர்பாராத பார்வதி நாயர் தலையை இல்லை என்று ஆட்டியபடி படு கூலாக பதிலளித்துள்ளார். இருந்தாலும் நெட்டிசனின் இந்த மோசமான கேள்வியால் கடுப்பான பார்வதியின் ரசிகர்கள், நேரலையில் என்ன கேள்வி கேட்பது என்ற நாகரிகம் கூட தெரியாதா, என்ன இது கேள்வி என்று கேள்வி கேட்ட நபரை கடுமையாக சாடி வருகின்றனர். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தொகுத்து வழங்கி வரும் சர்வைவர் நிகழ்ச்சியின் முதல் சீசனின் வெற்றியாளர் யார் என்ற தகவல் தற்போது இணையத்தில் கசிந்துள்ளது. சமீபத்தில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் சர்வைவர் நிகழ்ச்சி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இதற்கு முழு முதல் காரணம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தான். இந்த நிகழ்ச்சியை அவர்தான் தொகுத்து வழங்கி வருகிறார். இந்த நிகழ்ச்சியில் முதலில் 18 போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இவர்கள் காடர்கள், வேடர்கள் என இரு அணிகளாக பிரிந்து சவால்களை எதிர்கொண்டு வந்தனர். அதைத் தொடர்ந்து 2 போட்டியாளர்கள் வைல்ட் கார்டு என்ட்ரியாக நுழைந்தனர். இந்த நிகழ்ச்சி தொடங்கிய சில நாட்களிலேயே போட்டியாளர்களுக்குள் சண்டை தொடங்கியது. பின் வாராவாரம் எலிமினேஷன் நடைபெற்று வருகிறது. இங்கு கொடுக்கப்படும் டாஸ்க்குகளை சரிவர செய்து தங்களின் வலிமையை நிரூபிக்கும் போட்டியாளருக்கே ₹1 கோடி பரிசு தொகை மற்றும் சர்வைவர் என்ற பட்டம் கிடைக்கும் என அறிவித்தனர். இந்நிகழ்ச்சி தற்போது விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் இந்த நிகழ்ச்சியின் மொத்த படப்பிடிப்பும் முடிவடைந்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சர்வைவர் நிகழ்ச்சியின் முதல் சீசனின் வெற்றியாளர் நடிகை விஜயலட்சுமி எனவும் இணையத்தில் கசிந்துள்ளது. விஜய் தொலைக்காட்சியில் உலக நாயகன் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கி வரும் பிக்பாஸ் சீசன் 5 மிகவும் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இதில் 18 போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். ஆனால் சில காரணங்களால் திடீரென இந்த போட்டியிலிருந்து நமிதா மாரிமுத்து வெளியேறினார். அதையடுத்து தற்போது பிக்பாஸ் வீட்டிற்குள் 17 போட்டியாளர்கள் உள்ளனர். இந்த நிலையில் இந்த வாரம் முதல் எலிமினேஷனுக்கான நாமினேஷன் ப்ராசஸ் தொடங்கியது. இதில் பாவனி ரெட்டி மற்றும் தலைவராக உள்ள தாமரை செல்வியை தவிர்த்து 15 போட்டியாளர்களும் நாமினேட் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் மக்களிடமிருந்து குறைந்த வாக்குகளை பெற்று இந்த வாரம் பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேறப்போகும் முதல் போட்டியாளர் அபிஷேக் ராஜா என தகவல் வெளியாகியுள்ளது. மற்றொரு கூடுதல் செய்தியாக, ஐக்கியபெரியின் காதலர் புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுள்ள பிரபல ராப் பாடகி ஐக்கியபெரி தான் தஞ்சாவூரை சேர்ந்தவர் என்றும் தான் ஒரு மருத்துவர் என்றும் அவரே கூறினார். சமீபத்தில் ஐக்கியபெரி தான் கமிட்டட் என்றும் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பதாகவும் பிக்பாஸ் வீட்டிற்குள் கூறியிருந்தார். இந்த நிலையில் ஐக்கியபெரியின் காதலர் இவர்தான் என்று தேவ் என்ற நபரின் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. படங்களை தாண்டி கலைஞர்கள் பலரும் சீரியலில் நடிக்கத்தான் அதிக ஆர்வம் காட்டி வருகிறார்கள். எந்த தொலைக்காட்சி எடுத்துக்கொண்டாலும் சீரியல்கள் ராஜ்யம்தான் இருக்கிறது. சன் தொலைக்காட்சியை பொறுத்தவரை பல தொடர்கள் ஹிட் அடித்துள்ளன. அதில் முக்கியமானது தெய்வமகள். இதில் அந்நியார் வேடத்தில் நடித்து தமிழ் மக்கள் மனதில் இடம் பிடித்தவர் ரேகா. இவர் தற்போது விஜய் டிவி மற்றும் சன் டிவி 2 தொலைக்காட்சிகளிலும் சில தொடர்கள் நடித்து வருகிறார். இந்த நிலையில் இவரது மகளும் நடிக்க வருகிறாராம். ஆனால் சின்ன திரையில் இல்லை, நேராக பெரிய திரையில் ரேகாவின் மகள் கால் பதிக்க உள்ளார். இது குறித்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரேகா அறிவித்துள்ளார். படத்தில் நடிக்கிறார் என்று மட்டும்தான் கூறியிருக்கிறார். என்ன படம் என்பதை விரைவில் வெளியாகும் என்று தெரிவித்துள்ளார்.